வணக்கம் சார். புதுமுடிமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் டாக்டர் சுரேஷ் குமார், சென்னை ஐநாவத்திலிருந்து பேசுறேன் ஐயா. ஏஎல்பியில வந்து நான் சூரிய பகவான் குழுவில் இருக்கிறேன். இங்க வந்து இந்த இத்தனை நாள் இந்த வகுப்பை யூட்டிலைஸ் பண்ண பயன்படுத்துறதுனால சில கருத்துக்களோட நான் இங்க பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய கருத்துக்கள் வந்து இப்ப நான் சொல்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சக மாணவர்கள் இப்ப கிட்டத்தட்ட 300 பேர் இருக்கிறாங்க, எல்லாருடைய கருத்துக்களோட ஒத்து போகும்ன்ற ஒரு நம்பிக்கையோட தான் இதை சொல்றேன். இதை வந்து சுருக்கமாகவும் கொஞ்சம் அதிகமா விளக்கமாகவும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்னு வந்து நான் 4 பிரிவா சொல்ல போறேன். ஒன்னு வந்து தனி மனிதனா என்னுடைய அனுபவங்கள், ரெண்டாவது வந்து இந்த கல்வி முறையை பத்தி, மூணாவது வந்து இந்த கான்டென்ட் இந்த முறையுடைய துல்லியம் எப்படி இருக்கிறத பத்தி, அப்புறமா இறுதியாக ஐயாவை பத்தி, பொதுவுடைமூர்த்தி ஐயாவை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வகுப்புக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வகுப்புக்கு முன்னாடி நானும் வந்து ஒரு தேடல்ல இருந்தவன் தான். தேடல்னும் போது நம்ம பாக்குறதெல்லாம் ஜோதிடம். அதாவது லைஃப்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒண்ணு வந்து லிவிங் பை சான்ஸ், இன்னொன்று லிவிங் பை சாய்ஸ் அப்படின்வாங்க. நமக்கு வந்து இது வரைக்கும் ஜோதிடம்ன்றதே வந்து பை சான்ஸ் தான் இருந்தது தவிர பை சாய்ஸா கிடைக்கல. ஏன்னா எளிய பார்த்தா ஜோசியம் கேட்போம், கிளியை பார்த்தா ஜோசியம் கேட்போம், வாரப்பத்திரிகைகள்ல வரக்கூடியதுலாம் இந்த ராசிக்கு இனிமே கொட்ட போகுது, அமோகமான நமக்கு மட்டும் ஏன் கொட்டலை, இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு நிலையில தான் ஜோதிடத்தை நம்புபவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா எங்கேயுமே நமக்கு சரியான ஒரு விளக்கம் கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. அப்ப நம்மளே படிக்கலாம்னு போகும்போது அதுக்கு உண்டான சோர்சஸும் கிடையாது. என்னதான் நம்ம கூகுள்ல போய் பார்த்தாலும் ஓரளவுக்கு தான் கிடைக்குமே தவிர அதை வச்சு நம்ம சரியா துல்லியமா எந்த ஒரு கணிப்பையும் ஒரு எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அப்போ வந்து இப்போ எனக்கு வந்து எப்படின்னா ரிவர்ஸ்ல போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணல இந்த கிளாஸை. நான் வழக்கமா எல்லாத்தையுமே தேடிக்கிட்டே இருக்கும் ஒரு தேடலே இருக்கும்போது, ஜோதிட தேடல இருக்கும்போது யூடியூப்ல நிறைய இந்த மாதிரி பார்க்கும்போது, ஐயா எல்லாரும் சொன்ன மாதிரி ராஜேஷ் ஐயாவுடைய இன்டர்வியூ பார்த்து ஐயா பேசும்போது இந்த லக்னம் நகர்தல் அப்படின்றது ரொம்ப கேட்சியா இருந்தது. அது தொடர்ந்து என்ன பண்ண, அவரு ஒரு யூடியூப்ல சொன்னதை வச்சு நானே வந்து அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணேன். அது ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கும்போது பெய்ட் சாஃப்ட்வேர் வந்து அப்பயே உடனே அதையும் வாங்கிட்டேன். ஆனா உள்ள போய் பார்க்கும்போது அந்த பெய்ட் சாஃப்ட்வேர்க்குள்ள எனக்கு ஒன்றும் புரியல. நான் நினைச்சா அது உள்ள போய் நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா முடியல. அப்ப வந்து அதுல சில நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த நம்பர்ல கால் பண்ணேன். கால் பண்ணும்போது எனக்கு இந்த இதுல ஜாயின் பண்ணப்போ நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது. அதுல ஒரு மிராக்கிள் என்னன்னா, நான் கால் பண்ணும்போது எடுத்ததே வந்து பொதுவுடைமூர்த்தி ஐயா தான். அந்த கால் நம்பரை எடுத்து ஐயா யாரு எங்கேருந்து பேசுறீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சோ சார் இங்க இருந்து பேசுறேன், இந்த மாதிரி எனக்கு இந்த இது வாங்கிட்டேன் சாஃப்ட்வேர், எனக்கு எப்படி பண்ணணும்னு புரியல சார் அப்படின்னு. சரி நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்களா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்னு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுனாங்க. அப்படி ஆரம்பிச்ச ஒரு இது. அப்பவே வந்து அந்த புக்ஸும் அந்த 5 வால்யூம் புக்ஸையும் வாங்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த டூல்ஸ் அப்படின்றது வந்து அவர் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து எனக்கு இந்த இதில் பயணத்தில் இருக்கும்போது நான் இந்த கல்வி முறையை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு எஜுகேஷன்ஸ், நான் ஒரு ப்ரொஃபஸர், கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். மருத்துவத்துறையில் மருத்துவர்களுக்கு டீச் பண்ணிட்டுருக்கேன் வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு இந்த டீச்சிங்கை பற்றி தெரியும், சிலபஸை பற்றி தெரியும். முதல் ஆரம்பத்தில் இருந்த சிலபஸ்க்கும் இப்போ ரீசெண்டாக டெல்லியில் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிற சிலபஸ்க்கும் பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஐக்கியம் வந்து ரொம்ப அதிகம். இந்த கல்வி முறையில் ஒரு பெரிய விஷயத்தை நான் என்ன பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஒரு MBBS படிக்கணும்னா நீட்டுன்னு ஒன்று எழுதணும், எதுக்குமே ஒரு கேட்னு ஒன்று இருக்குது, ஜிஇன்னு ஜேஇன்னு ஒன்று இருக்குது, எல்லா துறைக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஏன்னா அடிப்படையாக உங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்தால் தான் அடுத்து கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை எல்லா கோர்ஸ்க்கும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எவ்வளவு ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய கான்டென்ட் மேலே நம்பிக்கை இருந்தால், இனி யாராவது உனக்கு ஒன்றுமே தெரியலனா கூட பரவாயில்ல, நீ வந்து சேர்ந்துக்கோ, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது, உனக்கு ஏபிசிடி தெரியலனா கூட நான் உன்னை வந்து ஒரு PhD லெவலுக்கு 15 நாளில் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் நம்ப முடியல, 15 நாளில் எப்படி நம்மளால ஜோதிடம் சொல்ல முடியுன்ற மாதிரி ஒரு இருந்தது. ஸோ அது வந்து இந்த கோர்ஸுடைய மிகப்பெரிய பலம்னு சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை பற்றி சொல்லணும்னா, லெக்சர் அவர்ஸ், இந்த காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னும் போது ஒன்று ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது நமக்கு மனசு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், இன்னொன்று வந்து பொதுவாக எல்லாருமே இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே வேற பணிகளில் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த காலத்தில் பண்ணும்போது மற்ற விஷயங்கள் எதுவுமே தடைபடாமல் இருக்கும் அப்படின்றதுனால இந்த டைம் வந்து ரொம்ப அருமையான ஒரு டைம். இப்போ 300 பேருக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா காரணம் வந்து அந்த நேரம் நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் திங், இந்த கிளாஸை பற்றி சொல்லணும்னா ஜூம் கிளாஸ். ஏன்னா இத்தனை பேரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி ஒரு ஹால் போட்டு அதில் ஒரு நம்ம பவர் பாயிண்ட் ஆடியோ விஷன்ஸ்லாம் வச்சு பண்ணுறது, அவங்களுக்கு டீ காஃபி கொடுத்து பண்ணுறதுன்றதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதை எல்லாத்தையுமே சாத்தியமாக அவங்க உங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க, டிராவலிங் கிடையாது, பெட்ரோல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, டைம் வேஸ்டேஜ் கிடையாது, எங்க இருக்கிறீங்களோ, சப்போஸ் வேலையா இருந்தீங்கன்னா கூட நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே காதுல கேட்கலாம். இப்படி பல ஒரு பிளஸ் இந்த கோர்ஸ்ல ஒன்று இருக்கு. சப்போஸ் நம்ம சேர்ந்தா முடிக்க முடியுமா, 15 கிளாஸ் முடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது முடிக்கலாம். ஏன்னா இதுல வந்து இடையில என்னுடைய விஷயம்ன்றதுனால சொல்றேன், நான் வந்து மார்னிங்ல வந்து புல்லட்டின் போகும்போது ஸ்டுடியோல இருப்பேன். அப்போ வந்து என்னால இந்த கிளாஸஸ் கம்ப்ளீட்டா
இது பண்ண முடியாது, வீடியோ ஆன் பண்ணி கேட்க முடியாது. அப்போ கூட நான் வந்து சில சமயங்களில் எப்பவுமே காதில் அந்த இதை வச்சிருப்பேன், ப்ளூடூத் வச்சு கேட்டுகிட்டே இருப்பேன். எப்பப்போ முடியுதோ அப்பப்போ ஓப்பன் பண்ணி கேட்கறது. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னா, இந்த ஜூம் மீட்டிங் அப்படின்றது ஒன்று தான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இந்த ஐயாவை பொறுத்த வரைக்கும் அந்த சனிமரம் தோப்பா வைக்காதுன்னு சொல்லுவாங்க பழமொழி. அந்த மாதிரி அவர் வந்து தான் கத்துக்கிட்டது ஒரு தனியா ஒரு சுயம்புவா இருந்து கத்துக்கிட்டாலும் அதை வந்து ஒரு தோப்பாக்கணும்னு நினைச்சு அவர் தூவிய விதைகள் இன்னைக்கு ஆசிரியர்களை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதுல ஒவ்வொருத்தரும் மணிகள், அதாவது மிகைப்படுத்துதலே இல்லாம உங்களை ஒவ்வொருத்தருடைய அந்த ஞானமும் அந்த கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணி டக்கு 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 நான் அந்த இடத்துக்கு போய் அந்த பலன் எடுக்கிற விதங்கள்லாம் பார்க்கும்போது இந்த நிலைமைக்கு நான் வரதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியல. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஊக்கமா இருக்குது. நீங்க ஒவ்வொருத்தரும் டிவைனா இருக்கிறீங்க, அதாவது உங்களுடைய மனசுல வந்து ஒரு தெளிவு, ஒரு சுத்தம், ஒரு பரிசுத்தம். காலையில அந்த பூஜை பண்ணும்போது ஐயா நீங்க அந்த மந்திரம் சொல்லி ஆரம்பிக்கிறதுல இருந்து நம்ம சாந்தி தேவி மேடம் வந்து வர்ற அந்த அமைப்புல இருந்து எல்லாமே பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசிரியரும் தானா ஃபோன் பண்ணி செந்தில்குமார்னு ஒருத்தர் ஐயா நான் தான் உங்க மென்டர்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்டு கண்டினியூஸா போட்டுட்டு இருக்க. ஸோ எந்த ஒரு கோர்ஸ்லயும் இந்த மாதிரி ஆஃப்டர் கிளாஸ் ஃபாலோ அப்ங்கிறது இருக்குமான்னு தெரியல. அது வந்து ஒரு மிகப்பெரிய பலம். இங்க இன்டராக்டிவ் செக்ஷன் வந்து இப்போ எல்லா சிலபஸ்லையும் என்ன சொல்றாங்க, லெக்சர் ஹவர்ஸ் விட்டுடுங்க, நான் லெக்சர் ஹவர்ஸ்க்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்க அவங்களே படிக்க வைங்க, அவங்களே பேச விடுங்க, குரூப் டிஸ்கஷன்ஸ் வைங்க. அது எல்லாத்தையுமே ஒரே இதுல வச்சு ஒரு நஷ்டல்ல ஒரு டைம் லிமிட் இல்லாம, அதாவது 4 மணிக்கு ஆரம்பிச்சோமா அது எப்போ போகுதுன்னு தெரியாது. அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 8:30 கூட நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு பெரிய விஷயம். பிளஸ் கேஸ் அனாலிசிஸ்ன்றது இப்போ எஜுகேஷன்ல வந்து கத்துக்கிற ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க. அதுல இது அதே மாதிரி இங்க வந்து நீங்க பல கேசஸ் கொடுக்குறீங்க, பலருடைய ஜாதகங்களை, நம்ம ஜாதகம் மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஜாதகத்தை பார்க்கும்போது அதனோட இன்டெப்த் நாலேஜ் கிடைக்குது. எது அதுல எப்படி எப்படி இருக்கும், பல பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நமக்கு தெரியறதுனால இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாலேஜ் ரொம்ப வைடாகும். அதாவது முதல்ல இந்த அடிப்படை நாலேஜ்ன்றதை விட நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஒரு அது இல்லாமல் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்டோட அட்டென்ஷன்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய, இத்தனை பேர் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் கேள்வி கேட்குறீங்க, அவங்களுக்கு உண்டான நோட்ஸ் அனுப்ப சொல்கிறீங்க, எழுதி அனுப்ப சொல்கிறீங்க. அந்த எழுதி அனுப்புறது அப்படியே விட்டுடுறது இல்லை, ஒவ்வொன்றத்தையும் பார்த்து கரெக்ட் பண்ணி, சார் நீங்கள் இந்த இடத்துல இது குருக்கு கொழுப்புன்னு போட்டிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கா அப்படின்ற அளவுக்கு கேட்கும்போது இது ஒரு வகுப்பு கிடையாது, இது ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் உணரடிக்குது சார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து அது இல்லாமல் இதுக்கு ஒரு கத்துக்கும் போது நமக்கு டூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூல்ஸ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 5 volumes ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அந்த புக்கு ஐயாவோட எக்ஸ்பீரியன்சஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே அதில் கிளியராக இருக்கு. வேற யாருக்கிட்டையும் இப்போ கேட்க வேண்டியதில்லை இந்த ஆசிரியர் யாரு என்னன்றது, அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு. பிளஸ் ஒவ்வொன்றும் வந்து பாலப்பாடம் மாதிரி நம்ம சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜியில் படிப்போமே புக்ஸ், அந்த அளவுக்கு தெளிவான ஒரு நாலேஜ், தெளிவான ஒரு லாங்குவேஜ். நம்ம கேட்கும்போது யாருக்குமே புரியாத ஜார்கன்ஸே கிடையாது, எல்லாமே நேரடியாக இதாக எடுத்துக்கோ, ஸோ பேலட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை போட்டு ஒரு 5 volume புக்ஸ் திருமண பொருத்தம் வரைக்கும் போட்டிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். பிளஸ் ஒரு ட்ரெடிஷன் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறையை இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம ஐடியில் இருக்கக்கூடிய இந்த ஆப் அப்படின்ற விஷயம், நம்ம ஆப் வந்து இப்போ ஸ்விக்கிக்கும் இதுக்கும் ஜொமேட்டோக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க காலத்தில் அதே ஒரு டூலை யூஸ் பண்ணி வாழ்க்கைக்கே ஒரு மேப், இந்த கூகுள் மேப் யூஸ் பண்ணிட்டு இருந்தியா அது ஓரமாக வச்சிருக்கேமே இந்த மேப்பை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு மேப்பை கொடுத்துருக்காரு. இந்த மேப் வந்து என்ன சொல்றதுன்னா நமக்கு வழி காட்டுது உண்மையிலேயே, ஆனால் போகிற வழி வந்து ஒரு காட்டுப்பாதையா இருக்கு, குழி வரப்போகுது அப்படின்றது நம்மளால துல்லியமாக கணிக்கும் போது ஒரு பயம் ஏற்படுறது தவிர்க்க முடியல, அதை ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம், ஆனால் அந்த இடம் வந்து நமக்கு வருங்காலங்களில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட போகுதுன்னும் போது ஆனால் பயந்தாலும் ஒரு உஷாரா இருந்துக்க முடியுது. இது அதெல்லாம் செய்ய வேண்டாம், இது பண்ணால் நஷ்டம் ஏற்படும், இது பண்ணீங்கன்னா விரயம் ஏற்படும், விபத்து ஏற்படும் அப்படின்றதால அந்த நேரத்தில் வந்து குக்கு ஒத்த கூம்பம் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சேர்த்து விடுத்துங்கிற மாதிரி நமக்கு சேர்ந்து வரும்போது நம்ம எழுந்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மன பக்குவத்தை வந்து இந்த ஆப் கொடுக்குது, இந்த முறை கொடுக்குது. அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வார்த்தைகள் பிரயோகத்தை வந்து ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது டவுட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கேள்வின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இது வந்து நீங்கள் சொல்லித்தரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு அவர் பொது உடைமூர்த்தின்னு பேர் வச்சது வந்து அதான் நான் கேட்டேன் கிட்ட, ஏன் கொடி அசைந்ததால் காற்று வந்ததா, காற்று வந்ததால் கொடி அசைந்ததான்ற மாதிரி உங்களுக்கு இந்த பேர் வச்சதுனால இப்படி இருக்கீங்களா, இல்லை இப்படி இருக்கிறதுனால நீங்களே பேரை மாற்றி வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்ல வார்த்தைகளை பேசுங்க, காலையில எழுந்துக்கோங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்க, எல்லாரும் படிங்க, நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, நீங்களே உங்கள் வாழ்க்கை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது ஒரு சாதாரணமாக இன்னைக்கு இருக்கிற கலியுகத்தில் இருக்கிறோட மனிதனுடைய மனநிலை அல்ல. அப்போ என்ன தெரியுது, இவர் இந்த யுகத்துடைய மனிதர் அல்ல, இவர் ஒரு தெய்வ பிறவின்னு சொல்லலாம் நிச்சயமாக. ஏன்னா அவ்வளோ அவருடைய கண்கள், அவர் பேசும்போது தோரணை, அந்த எல்லாமே வந்து அமைப்பு, அது ரொம்ப சொன்னோம்னா ஃப்ளாட்டரிங்ன்ற மாதிரி ஆகிடும் வேண்டாம். ஸோ இன்னொரு பிரமாதமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கவிதை சொல்லும்போது விஷயம் வந்து நாங்கள் கவிஞர்கள் சொல்லும்போது நல்ல விஷயங்களை கவிதையாக சொல்லுவாங்க, அது அடுத்தவங்க காதில் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால 2வது முறை சொல்லுவாங்க.
கேட்டிருக்கீங்களா? அதாவது கவிதை சொல்லும்போது மட்டும் ஒரு வரியை சொல்லிட்டு திரும்ப ரெண்டாவது முறை சொல்லும்போது கேட்காதவங்களுக்கும் காதல புரியும். அது மாதிரி ஸ்பிரிச்சுவலா இந்த பேட்சை வந்து சூரிய குடும்பம் சந்திர குடும்பம்னு, அதாவது உடல் ஆன்மா அப்படின்னு ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்துல வச்சு, உடல் மிஸ் பண்ண ஆன்மா, ஆன்மா மிஸ் பண்ண உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்ப இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு நாளைக்கு இருக்குப்பா மறுபடி வரப்பு அப்படின்றது வந்து எப்படின்னா மீண்டும் மீண்டும் ஒரு பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் கோட்டிங் செகண்ட் கோட்டிங் அடிக்கும் போது எப்படி பளபளப்பா இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இந்த விஷயங்கள் போய் பதிகிறதுக்கு உண்டான இரண்டாவது வாய்ப்பு, அதாவது முதல்ல மிஸ் பண்ணிட்டேன்னா இரண்டாவது ஐயோ சார் நாளைக்கு பார்க்க முடியாது அப்ப இன்னைக்கே பாத்துக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் பிளஸ் எல்லாருக்குமே சமமான ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க பொறுமையா வெயிட் பண்றாங்க, எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தீங்க. எவ்வளவு நேரமானாலும் சரி, அவங்க எவ்வளவா பேசிக் நாலேஜே இல்லாம இருந்தாலும் சரி, பல தப்புகளை செய்தாலும் சரி, கோவப்படாம அழகா சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு அறிவான விஷயம் சார். அதுக்கப்புறம் அந்த குருவாக கேள் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமும், அப்புறம் உணர்த்தல் உணர்த்துதல் அப்படிங்கிறது, ஏன்னா நீங்களே அதுக்கு ஒரு சாட்சி, ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு மாணவரா அவர்கிட்ட உணர்ந்திருக்கீங்க, இப்ப எங்ககிட்ட வந்து உணர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க, அதாவது எல்லாமே உதாரணமா இருக்கிறீங்க, வாழ்விலே ஒரு உதாரணமா இருந்துருக்கீங்கன்னா சொல்லணும். இது வந்து நான் மொத்தமா வந்து இந்த கோர்ஸை பத்தி நான் சொல்ற ஒரு சின்ன, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா இந்த கோர்ஸை பத்தி சொன்னா இதுதான் முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து நான் வந்து இந்த துல்லியத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எதிர்கால தெளிவு ரொம்ப நமக்கு ரொம்ப திட்டவட்டமா தெரிஞ்சிருது. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிக்கு முன்னாடியில இருந்து ஒரு நஷ்டம் நடந்துகிட்டே இருக்கு, எனக்கு என்ன புரியல ஏன் திடீர்னு இப்படி லாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நேற்று கிளாஸுக்கு அப்புறம் போய் பாக்குற ஏபிஆர்ல இருக்கு. அப்போ இந்த ஏபிஆர்ன்றது எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தா எனக்கு ஜூலை 26 வரைக்கும் இருக்கு அப்படின்னு, அப்ப அது வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா விரயம் இருக்கு, ஆனா வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏதோ தேவையில்லாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, தேவையில்லாம பல விஷயங்களை பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனப்பக்குவம் வந்துருக்கு. ஆனா எப்படா ஜூலை 26 வரும், எப்போ இந்த காலம் முடிஞ்சு 7 போகும் ஏபின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ இது வந்து என்னன்னா ஒரு வகையில ஒரு சின்ன டென்ஷனை கொடுத்தாலும் ஒரு வகையில வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. அது இல்லாம நான் என்னுடைய சொந்தங்கள், எனக்கு என்னுடைய நண்பர்கள், என்னுடைய மாணவர்கள் இப்படி நிறைய பேர் பிரச்சனைகளோட வர்றவங்களுக்கு முன்னாடி வெறும் மருந்து சொல்லுவேன், அதுக்கப்புறம் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பேன், வர்மக்கலைக்கு போய் வர்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்லுவேன். ஆனா இப்போ வந்து அடிஷனலா உங்க பேரு டேட் ஆஃப் பர்த் இது சொல்லுங்க, டைம் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு போங்க, நான் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றேன்ட்டு, அது மூலமா என்னுடைய நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தெளிவை கொடுக்க முடியிற ஒரு நிலைமை இருக்கேன் அப்படின்னா, இந்த 15 நாட்கள் முடியுது அப்படிங்கும்போது இதை விட ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை சார். பிளஸ் இந்த கிளாஸோடைய ஒரு ஹைலைட் என்னன்னா, கர்மா கிளாஸ் ஒன்று எடுக்கும்போது அதிகமா எல்லாரும் எழுதாங்க, அதாவது தாய் தந்தையை பற்றி உணராதவர்கள், அதாவது எல்லாருமே வந்து அவங்களுடைய தாய் தந்தையருக்கு வந்து அதாவது இழந்தவங்க. நம்ம இதை பண்ணியிருக்கலாமே, பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு அழுக்க இப்ப நினைக்கும் போதும் எனக்கும் அந்த இது எமோஷன் அடக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் இன்ஜினியரிங் மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க வந்து செதுக்குறீங்க உள்ள, வெளியில மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள வந்து ஒரு மனுஷன் என்ன தப்பு பண்ணக்கூடாது, இனிமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து அதான் உண்மையான உணர்த்துதல். அந்த வகுப்படுத்த அந்த அம்மாவுக்கும் அந்த அந்த அதாவது எங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வச்ச பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் வந்து மனமார்ந்த நன்றி சொல்லுங்க, ஏன்னா இனிமே தப்பு பண்ண மாட்டோம் இல்லையா, அது அடுத்த பிறவியை பத்தி யோசிக்கிறோம், ஐயோ இப்ப பண்ற தப்புக்கு அடுத்த பிறவியில நம்ம என்னென்ன தண்டனை அனுபவிக்க போறோமோ இப்பலயே கொஞ்சம் நல்லா இருந்துப்போமே அப்படின்னு. சோ துல்லியம்ன்றது வந்து இது மட்டும் இல்ல, உணர வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஐயா பத்தி சொல்லணும் அப்படின்னா பெருசா ஒன்றும் நான் சொல்ல வேண்டியது இல்லை, நீங்க எல்லாருமே பேசிட்டீங்க. ஐயா விஷயத்துல வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஆச்சரியமான ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த கிளாஸுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருச்சா, ஏற்கனவே இருந்த கனெக்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியல. முதல் போனே வந்து ஐயா எடுத்தாருன்னு சொன்ன மாதிரி கரெக்டா ஐயா ஒரு நாள் போன் பண்றாரு, சார் எப்படி இருக்கீங்க, கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, சார் நல்லா போயிட்டு இருக்கு சார், நான் நினைச்சேன் ஒருவேளை நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா டேட் ஆஃப் பர்த் எல்லாம், அதனால விஷ் பண்ண கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றேன், ஐயா இன்னைக்குதான் என்னோட பிறந்த நாள் அப்படின்ற, ஐயோ அப்படிங்களா தெரியாது, தெரிஞ்சா காலைல கூப்பிட்டு சொல்லியிருப்பேன் அப்படின்னு 29ஆம் தேதி மே மாசம் கரெக்டா கூப்பிட்டுட்டு சொன்னார். நான் அப்ப நினைச்சேன் அப்ப என்ன கனெக்டிவிட்டி, ஒரு குரு வந்து தானாக வருவார்னு சொல்லுவாங்க, நம்ம தேடிட்டு போக அவசியம் இல்ல, குரு தான் நம்மளை தேடி வருவாங்க, அது வந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச இடம் வந்து முதல் போன் அவர் எடுத்ததும் சரி, பர்த்டே கூப்பிட்டதும் சரி, அதுக்கப்புறமும் ரெண்டு ஒரு முறை வந்து கால் பண்ணி என்கிட்ட பர்சனலா பேசியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அந்த நேரம் வந்து வேற ஒரு கன்சல்டேஷன் பண்ணியிருக்கலாம், வேற ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம், ஷூட்டிங் போயிருக்கலாம், பட் பேசணும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட், ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசணுன்ற அவசியம் கிடையாது, ஃபோன் பண்ணி எப்படி போயிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு, எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது குருன்றது இதுதான், இந்த எதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய விஷயம் தன்னுடைய மாணவத்தை கொண்டு சேர்ந்ததா அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல இது. ரெண்டாவது இதுல நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு டைமென்ஷன் தான் எல்லாருக்கும் தெரியும், என்ன நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர்னு தெரியும், மீடியால இருக்கேன்னு தெரியும், ஆனால் நிறைய பேர் என்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க, ஃபோனில் கூப்பிடுறாங்க, வெளியிலேருந்து கூப்பிடுறாங்க, சார் பையன் வந்து இப்போ எக்ஸாமுக்கு போகிறான் எது எடுக்கலாம் அப்படின்னு, அப்புறம் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, வேலை கிடைக்காம, இப்படி நான் யோசிக்கிறேன் எதுக்காக எனக்கு இப்போ வரணும், இந்த கடந்த ஒரு ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு 10-15 ஜாதகங்கள் வந்துருச்சு,
நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து நம்ம மனிதனையும் தாண்டிய ஏதாவது ஒரு பிரபஞ்ச தொடர்பு ஏற்பட்டுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சார். இன்னொன்னு, இப்ப திருக்குறள் நான் ரொம்ப நம்புவேன், திருக்குறளை படிப்பேன், திருக்குறள் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா திருவள்ளுவரை நான் பார்த்ததில்லை, அவர்கிட்ட பேசுனதில்லை. ஆனா இந்த ஏஎல்பின்ற விஷயத்துல இவ்வளவு ஒரு மகத்தான ஒரு விஷயத்த உருவாக்கிய அந்த மாஸ்டர்கிட்டயே நம்மளால பேச முடியுது, நேரா அவரோட வந்து நம்ம உரையாட முடியுதுன்னும் போது சமகாலத்துல வாழ்ற எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிக அதிர்ஷ்டமான ஒரு பிராப்தம் தான் சொல்லுவேன். எல்லாருக்குமே இது கிடைக்குமான்னு தெரியல, இது ஒரு பிராப்தம். இது ஒரு மொத்தமா சொல்லணும் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷன்ல, இது வந்து ஒரு சோல்ஃபுல்லான எஜுகேஷன், ஜஸ்ட் ஒரு படிப்பு கிடையாது, ஆத்மார்த்தமான நம்மளுடைய ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இதை ஒரு 15 நாள்ல ஒரு கடுகை துளைத்து அது ஏழுக்கடல் புகுத்தி குருகத்தரித்த குரல்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சின்ன ஒரு டைம்ல எவ்வளவு பேர் ஒரு மெகா விஷயத்தை சேர்த்து இத்தனை பேரை வச்சு ஒரு கூட்டு இதுவா செஞ்சு ஒரு வகுப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் டேக்கும் லாஸ்ட் டேக்கும் என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு கிளாஸா இருந்தது, இப்ப முடியும் போது இது ஒரு குடும்பமா மாறி இருக்கின்றத நீங்க ஒவ்வொருத்தரும் 300 பேருக்கு மேல இருக்கீங்க, எல்லாருமே வந்து உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சமூகமா உருவாக போகுது, இது வந்து ஒரு நம்ம இதை முடிச்சப்புறமா தனித்தனியா போக போறது, எல்லாருமே வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொண்டுட்டுதான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு தொடர்பு இல்லாம எல்லாரும் ஒன்றும் சேரல. இங்க அந்த ஜோதிட அறிவியல் தாண்டி சொன்னோம் அப்படின்னா, அந்த என்ன ஏற்பட்டிருக்கு இந்த வகுப்பால் அப்படின்னா, ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டிருக்கு, இது எல்லாருமே உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விதிப்படி வாழ்க்கை அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் உணர்றோம், வினைப்படிதான் எதிர்காலம் அப்படின்றதையும் உணர்றோம், நற்செயல் தான் பரிகாரம் அப்படின்ற இந்த 3 விஷயத்த நான் உணர்ந்திருக்கேன். இதனால எனக்கு வந்து மனசுல வந்து ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டிருக்கு. நற்சிந்தனையும் நற்செயலும் இருந்தால் நவகிரகங்களும் சுபகிரகங்கள் தான் என்ற புரிதலனுடைய விளைவு இன்னைக்கு மன நிறைவு, மன நிம்மதி. நன்றி.